தந்தை மகள் துயாவின் பெயரானி ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இறைவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பலியானது அமலுறுப்பு மேல்நிலை பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்து தொலைக்காட்சி இறைவனுக்கு நன்றியாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாட்டிக்காகவும், தனசாமி ராந்தாக் மற்றும் குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆத்மாக்களுடைய ஆண்மலை பாட்டிக்காகவும், மதன்குமார் மருத்துவ கல்வி படிப்பிற்கு அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மற்றும் பூமாது உடல்நலம் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும், அந்தோனி அசோக்ராஜ் சவரிமுத்து பிளவில் அம்மாள் இவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும், ராயா அருளப்பா சௌமியா ஸ்டீபன்ராஜ் ராயப்பா மற்றும் யாரும் நினையாத ஆத்மாக்களுடைய ஆண்மலை பாட்டிக்காகவும், உத்திரஸ்தல ஆத்மாக்களுடைய ஆண்மலை பாட்டிக்காகவும், தீபிகா அறுவை சிகிச்சை நல்ல முறை நடைபெற வேண்டும் என்றும், அவருடைய உடல்நலத்திற்காகவும், மேலும் சிறப்பாக இத்திருப்பலியில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் இத்திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மாபெரும் பெருமை என்னவென்றால் இறைவன் நம்மை தேடி வந்தார் என்றும் என்பதுதான். நம்மை தேடி வந்து நம்மோடு வாழ்ந்தார், நம்மோடு இருக்கின்றார், நம்மோடு அவர் வசித்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். இனி அன்பு தேவனே, நம்மோடு வாழுகின்ற இறைவனை நாம் ஆராதிப்போம். ஒவ்வொரு நாளும் அவரோடு நாம் பயணிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வும் வளமடையும். எனவே நம்மோடு இருக்கின்ற இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நன்றியாக இத்திருப்பலியை அர்ப்பணிப்போம். திருப்பலியை ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும்பொழுது நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் பாவங்களை மன்னித்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Jesus, be, 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 be
உருவாகு. கண்ணின் கருவிழி போல் எங்களை காத்து வரும் இறைவா, உம் அடைக்கலம் தேடியும் திருமுனையில் மகிழ்ச்சியுடன் கூடி வந்துள்ளோம். நீர் எங்களுக்கு தரும் செய்திக்கு திறந்த மனதுடன் செவிமடுக்கவும், நீர் எங்களுக்கு விடுக்கும் அழைப்பை தாராள உள்ளத்துடன் ஏற்று சோவின்றி பணியாற்றவும் மருள் தாரும். உமோடு துவையாவின் ஒன்றைப்பில் இறைவிடா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமும் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம். திருத்துதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 20-25 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஆபிரகாம் ஐயப்படவே இல்லை. நம்பிக்கையில் அவர் மேலும் வலு பெற்றார், கடவுளை பெருமைப்படுத்தினார். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார். ஆகவே அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். நீதியாக கருதினார் என்று எழுதியுள்ளது அவரை மட்டும் குறிக்கவில்லை, நம்மையும் குறிக்கிறது. இருந்த நம் ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்தவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமும் அவ்வாறே கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழ செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் மருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. தம் மக்களை தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றுவோம். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். பல்லவி. தம் மக்களை தேடி வந்து இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றுவோம். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். பல்லவி. இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். பல்லவி. மக்களை தேடி வந்து இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றுவோம். எழுதியிலிருந்து வாசகம் அதிகாரம்
அதிகாரம் 12 இறை வசனங்கள் 13-21 முடிய. அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன்? என் விளைபொருள்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருள்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலேயே இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுடைய காலத்தில் இருந்த யூத ராபிகள் இந்த சொத்து பிரச்சனையை தீர்ப்பது வழக்கம். எனவே அதன் காரணமாக தான் இன்று நற்செய்தி வாசல் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோக்கி தனக்கும் தன்னுடைய சகோதரனுக்கும் உள்ள அந்த சொத்து பிரச்சனை தீர்க்க வைக்குமாறு கேட்கின்றான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பிரச்சனைகளில் ஈடுபடாமல் அதிலிருந்து விலகி நிற்கின்றார். ஆனால் இருப்பினும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி ஒரு அழகான ஒரு செய்தியினை, ஒரு கருத்தினை அவர்கள் உள்ளத்திலே பதிய வைக்கின்றார். எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, சிறு வயதிலே அண்ணன் தம்பிகளாக, அக்கா தங்கைகளாக, சகோதர சகோதரிகளாக பழகிய நாம் அதே சொத்து பணம் என்று வருகின்ற பொழுது எதிரிகளாக பங்காளிகளாக மாறிவிடுகின்றோம். இதுதான் இன்றைய நாட்டினுடைய, இன்றைய சமுதாயத்தினுடைய நிலைமை. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வது, அதிகமாக பணம் வைத்திருப்பதனால் எந்த ஒரு மனிதனுக்கும் வாழ்வு வந்துவிடாது என்று சொல்லுகின்றார். இன்றைய ஓமையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகான ஒரு கருத்தினை சொல்லுகின்றார். இந்த ஓமையில் வருகின்ற மனிதன் செய்த தவறு என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அவன் உழைத்தான், உழைத்ததை அவனுடைய செல்வங்களாக பொருட்களாக பெற்றுக் கொள்கின்றான், அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் அவனிடமிருந்து ஒரு மாபெரும் குறை என்னவென்று பார்க்கின்ற பொழுது, சுயநலத்தோடு அவன் சிந்திக்கின்றான், என்னுடைய பொருட்களை என்னுடைய களத்தில் சேர்த்திப்பேன், என் நெஞ்சே நீ உண்டு குடித்து மகிழ்ந்தர் என்று அவன் தன்னை பற்றி சிந்திக்கின்றான். தன்னோடு இருந்த மக்களை பற்றி சிந்திக்கவில்லை, தன்னோடு இருந்த அந்த உறவுகளை பற்றி அவன் சிந்திக்கவில்லை. எனவே இந்த சுயநலமான எண்ணம் தான் அவனுக்கு அழிவை பெற்று தருகின்றது. இன்னொரு தவறையும் அவன் செய்கின்றான். அவன் சிந்திக்கின்ற பொழுது கடவுளை பற்றி சிந்திக்கவில்லை. இந்த மன்னக ஆசைகளை, மன்னக இன்பங்களை பற்றி அவன் அதிகமாக சிந்தித்தானே ஒழிய, விண்ணக இன்பங்களை, விண்ணக ஆசையை பற்றி அவன் அதிகமாக சிந்திக்கவே இல்லை. எனவேதான் ஒருவேளை அவன் இந்த விண்ணகத்தில் இருக்கின்ற அந்த பேரின்பத்தை நினைத்திருந்தால் இந்த சொத்தினை மற்றவரோடு பகிர்ந்திருப்பான், மற்றவரோடு பகிர்ந்து அவன் இன்பமாக வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அதை பற்றி அவன் சிந்திக்கவே இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் பல நேரங்களில் பணம், பணம், சொத்து என்று பலர் அலைகின்றோம், அதை சேர்த்து வைக்கின்றோம். ஆனால் சேர்த்து வைத்த விருப்பாடு சந்தோஷம் கிடைக்கதா, மன நிம்மதி இருக்கிறதா என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஆனால் சேர்த்து வைத்த அந்த பொருட்களிலிருந்து ஒரு கையளவு எடுத்து மற்றவர்கள் கொடுக்கின்ற பொழுது அதில் கிடைக்கின்ற இன்பம் வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு சொல்லுகின்றார். இன்னும் அன்புக்குரியவர்களே, நம்மோடு இருக்கின்ற சகோதர சகோதரிகளை சற்று உற்று நோக்குவோம். சொத்துக்காக,
பணத்திற்காக மற்றவர்களோடு இந்த சண்டையில் போடுவதை விட்டுவிட்டு இறை ஆட்சியை கட்டிடுவதில் உண்மையான கிறிஸ்தவர்களாக பங்கெடுப்போம், மற்றோடு பகிர்ந்து வாழ்வோம். அது என்றும் மன நிம்மதியும் ஒரு நிறைவான நிலைவான வாழ்வை நமக்கு பெற்றுத்தரும். ஆமென். சகோதர சகோதரிகளை, நாம் அனுப்ப கொடுக்கும் திருப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மடி ஜெபியுங்கள். பருள் வழங்கும் இறைவா, நாங்கள் எங்களுக்காக வாழாமல் உமக்காகவே வாழ வேண்டும் என திருவுளமானி காணிக்கைகள் எங்களுடைய முழுமையான அர்ப்பத்தின் அடையாளமாக இருப்பனவாக இவற்றை நிறையேற்று எங்களை உமதர்களால் தூய்மைப்படுத்தி நாங்கள் தகுந்த முறையில் இம்மர நிகழ்ச்சியை கொண்டாட அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, உம் அன்பான மகன் இயேசு கிறிஸ்து வழியாக இன்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையும் மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னி மரியலிடம் பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர் பூண்டு என விளங்க செய்தார். ஆகவே நாங்கள் வானத்துவதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூலையின் தேவனாகிய ஆண்டவர், வானம் பூமியில் உன்னதங்களிலே ஹோசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஹோசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவையும் மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர் கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இந்திரமே சுவாசத்தின் மறை பொருள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் நமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், குறிப்பாக இந்த காலை திருப்பலியில் பங்கெடுத்து உமக்கு நன்றி பலி செலுத்தி இந்த நாள் முழுவதும் உடைய ஆசிரியருக்காகவும் மொழி உடனிருப்புக்காகவும் ஜபிக்கின்ற இங்குள்ள இறை மக்கள், இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் அனைவரையும் நினைவு கூர்ந்துள்ளோம். மேலும் சிறப்பான விதத்திலே உம் மீது கொண்ட நம்பிக்கையினால் தொலைக்காட்சியின் வழியாக இணையதளத்தின் வழியாக இத்திருப்பலிய பக்தியோடு காணுகின்ற ஒவ்வொரு விசுவாசிகளையும் நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திடலும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமைக்கு உம் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான ஆட்சி மிக்க மரியால் அவருடைய அன்பு கணவர் புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முக்கு கொண்டவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தியத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவின் ஒன்றை பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடுநரல்ல உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் ஜனமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பெயரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கின்றும் அப்போஸ்தலருக்கும் எழுந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவலம் கொள்வீராக. இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானம் தெரிவித்து மகிழ்வோம். சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிலுவையே எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலும். இதோ இறைவனின் சிலுவை, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நாம் ஒவ்வொருவருமே வாழ்வு பெற வேண்டும் என்று தன்னையே பகிர்ந்து கொடுக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். Thank you.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்புமாக. இறைவனாகிய ஆண்டவரே, இந்த நற்கரணை கொண்டாட்டத்தில் அழியா வாழ்முன் சுவையை எங்களுக்கு அளித்தீரே. அந்த வாழ்வை முழுமையாக பெற்றுக்கொள்ள நாங்கள் இப்பொழுதே எங்கள் அன்றாட வாழ்வின் கடமைகளின் மகிழ்ச்சியோடு ஈடுபாடு கொண்டு தியாக உள்ளத்தோடு அவற்றை நிறைவேற்ற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீர்வச்ச மக்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
திருத்தனின் கருத்துகளுக்காகவும் திருப்பலை நிலை கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் என்னை கொள்வோமாக. பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே, உன்னை நாம் மோட்சிக்கப்படுவதாக, உன்னை ராஜ்யம் வருக, உன்னை சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. பிதாவுக்கும் சோதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் வாசற்ற திருஹிருதயமே, புனித சோசேப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரிசனமாலே, எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, இயேசு மரி சோசே எங்களை ரட்சியும். பெயரால்